வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நந்தி சுச்சு விளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை. பூண்டு சின்னதாக இருக்கிறனால 10-15 எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 7 எடுத்துக்கிங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. சோம்பு 1 ஸ்பூன். 1/2 மூடி தேங்காய். மல்லித்தூள் 1 ஸ்பூன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாயை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அந்த தேங்காயெல்லாம் போட்டு பால் எடுத்துக்கலாம். திக்கான பால் எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சி ஜாரில் நம்ம பூண்டு வேக வச்ச வரமிளகாயும் அரைச்சிக்கலாம். அதுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதிலே நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்தேன் அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வரமிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறனால நான் 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா 1/6-7 மிளகாய் எடுத்துக்கோங்க. சப்போஸ் காரம் 10 இல்லைனா இந்த மிளகாய் தூள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த டைமில்
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டுருக்கு, ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இன்னும் நல்லா சுண்டணும், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். சிக்கன் ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச 1 கப்பு திக்கான தேங்காய்ப்பால் ஊற்றிக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினோன்னா அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. 1 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, 1 கொதி வந்துருச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் செம சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களே மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.